ஸோ நியூ இயர் ரெசல்யூஷனாக என்ன எடுக்கலான் இருக்கு? லைஃப்பில் முன்னேறணும். முன்னேறதுக்கு மொதல் விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. லைஃப்பில் வந்து கொஞ்சம் மோசமான ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காமிச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் கட் பண்ணணும். All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. இந்த செகண்டரிய வந்து கேர்ள்ஸ் நம்பாதீங்க, பசங்களோட இருங்க. ஆனா இந்த மாதிரி பசங்களோட இருந்தா ஜாலியாவும் இருக்கும், லைஃபும் கொஞ்சம் ஏமா இருவீங்க, ஆனா பார்த்து ஜாலியா இருங்க. ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும், என்ன விஷயம் சொல்லுவீங்க? இப்போ கூட ப்ரோ மேலே போயிட்டு 3D கண்ணாடி சொல்லிட்டு கண்ணாடி திருத்தி 3D எடுத்துறாங்க ப்ரோ. அந்த மாதிரிலாம் பண்றாங்க பாருங்க. மேலே போட்டு வாயில வந்து அசிங்கமா பேசுறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சு என்ன தான் பண்றது, ஜாலியாக இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, எத்தனை பேர் 3D கண்ணாடி திருநாங்க? 3D கண்ணா நானும் திருண்ணா அவளும் திருண்ணா. ஆனால் அவன் ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டோம், வர வந்து மாட்டிக்கிட்டோம். ஆனால் எடுத்துன்னு வர முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 400 டிக்கெட் காசு போட்டுட்டு 3D கண்ணாடி திருட முடியல, ஒரு மனசு கஷ்டம் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நியூ இயர் ரெசல்யூஷனா என்ன எடுக்கலாம்? புது வருஷம் வரப்போது சில பேர் பயப்படுவாங்க, அடுத்த வருஷம் இந்த வருஷமே எப்படி இருக்கு, அடுத்த வருஷம் எப்படி இருக்கணும்ட்டு. அந்த பயம் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அடுத்த வருஷமா எது நடந்தாலும் பார்த்தோன்ற அந்த தைரியம் இருந்தாலே எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். மாசம் ஃபுல்லா சந்தோஷமா இருந்தாதான் நம்ம விருப்பம். சந்தோஷமோ சிரிக்கிறோமோ சிரிச்சிட்டு இருக்கோமோ அது நம்மளோட விருப்பம். கஷ்டம் நினைச்சா அது கஷ்டம், அது ஈஸின்னு நினைச்சா ஈஸி, அவ்வளவுதான். நீங்க வந்து பொதுவாக சொன்னீங்க இந்த பாயிண்ட், நீங்க பண்ண போற ஒரு விஷயம் ஹாப்பியா இருப்போம், செம்மையா சுத்த போறோம், இதுக்கப்புறமும் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணலான்ற ஐடியால தான் இருக்கு. கஷ்டம் எல்லாம் போனது, இப்ப வந்து நம்ம சந்தோஷமா வாழ்றதுதான் நம்ம பாக்கணும். மத்தபடி எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்டு கூட ஹாப்பியா இருந்ததுன்னா ஃபேமிலியா இருந்தாலும் சரி, செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஐயோ இவ்வளவு கஷ்டம் இருக்கே அதெல்லாம் நினைச்சா மட்டும் தீர்ந்துடாது, ஹாப்பியா இருக்கணும். இருந்தும் காட்டணும் எல்லாருக்கும். சே அவங்க பாரு, தப்பா பேசுறாங்க, இவங்க தப்பா பேசுறாங்க, நம்ம சொல்லக்கூடாது. நம்ம நம்ம எப்படி இருக்கோ நம்மளுக்கு தான் கரெக்டா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஓகே சரி, இந்த வருஷம் நியூ இயருக்கு ஏதாவது அவுட்டிங் பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்க? அவுட்டிங் இல்ல, நான் அப்படிதான் கிடையாது. ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் இருக்கும்ல, இந்த இடத்துக்கு எல்லாம் போனப்பா போனா வீட்டுல கே கோஸ்ட்லேண்ட் அந்த மாதிரி. நைட் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு தான் போக முடியும். நான் போக முடியுமா அங்க பாப்போம். சரி, போன வருஷம் ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்தீங்களா, இந்த வருஷம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு? இல்ல, நான் இருக்கிற லைஃபே செம்ம வெறியா போகுது, அப்புறம் எப்படி நம்ம பேச முடியுமா? நியூ இயர் ரெசல்யூஷனா என்ன எடுக்கலாம்? யார் சொல்றதையும் பெருசா எடுத்துக்காம எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து இந்த ஜிம் போனோம், நான் வந்து அப்பா அம்மா சொல்லலாம் கேட்கலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, எனக்கு வந்து இவ்வளவுதான். ஓகே, போன வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? கோவம் நிறைய படக்கூடாதுன்னு எடுத்தேன். அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் பண்ணேன். பண்ணீங்களா? ஓகே சூப்பருங்க. இந்த வருஷம் நியூ இயருக்கு என்ன அவுட்டிங் பிளான் உங்களுக்கு? லைக் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், அவ்வளோதான். சரி, இந்த விஷயம் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க இந்த வருஷத்தில், அதெல்லாம் வந்து அடுத்த வருஷத்தில் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க? மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, லைக் இப்போ நம்மளுக்கு ஒன்று பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணணும். மற்றவங்களுக்காக நம்ம அதை மாற்றிக்கவோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கவோ கூடாதுன்றது தான் மெயின். நியூ இயர் ரெசல்யூஷனாக என்ன எடுக்கலாம்னு இருக்கீங்க? ஆக்சுவலாக நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது எதுவும் கிடைக்கல. இந்த வாடியிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது, நம்ம பாட்டு நம்ம இருக்கும், அவ்வளோ. இதை தாண்டி வேற என்ன இருக்கலாம்ன்றீங்க? எல்லாருக்கும் உண்மையாக பேசிட்டு சின்ன சின்ன பொய்லாம் இல்லாமல் உண்மையை மட்டும் பேசணும். ஓகே, பொய் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போய் உண்மையை மட்டும் பேசணும். சரி, போன வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? அழுகவே கூடாது, சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு எடுத்தேன். ஓகே, அவ்வளோதான். அது வந்து உங்களை கஷ்டப்படுத்து, அது நிறைய வரதான் செய்யும், எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அது கிடைக்காம போயிருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் அவங்கக்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன், அது எதுவுமே கிடச்சிருக்காது. ஓகே, அவங்க வந்து இதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன், அது எதுவும் கிடச்சிருக்காது. ஸோ வந்து அவங்க வந்து உங்களுக்கு தான் ஒரு மாறல அப்படின்னு. ஸோ ஓகே சார், நியூ இயருக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? என்ன பிளானும் இல்லை, இப்போதைக்கு ஆஃபீஸ் அப்படியே போயிட்டு. ஆஃபீஸ் ஒர்க் இல்லை, நைட் டைமில் வந்து ஒரு சிலர் வந்து பீச் போனோம், என்ன வெளியெல்லாம் பைக் ஏற்றணும் அப்படின்லாம் ஐடியா இருக்கும். உங்களுக்கு எதுவும் ஐடியா? ஓவராலாக வந்து இந்த ரெசல்யூஷன் தான்ப்பா இந்த வருஷமாச்சு எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவீங்க அப்படின்னா? ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக சுற்றணும், அவ்வளோதான். ஓகே, ஜாலியாக சுற்றணும், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நியூ இயர் ரெசல்யூஷனாக என்ன எடுக்கலாம்னு இருக்கீங்க? அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், பேச்சு கேட்கணும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஊர் சுற்றணும். ஓகே, இதுதான்ட்டி வேறு என்ன எடுக்கலாம்னு இருக்கீங்க? தெரியலையே, இவ்வளோதாங்க அப்படின்னு. ஓகே, அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், நீங்கள் இவ்வளோ நாள் நல்லா கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே சூப்பர், இதுக்கப்புறமும் கேட்பீங்க, பர்ஃபெக்டாக. சரி, போன வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷனை என்ன எடுத்தீங்க? தெரியலையே, மறந்துட்டேன். மறந்துச்சு, அது போன வருஷம் எடுத்ததுங்க, இப்போ வந்து அதை கேட்டா. ஆமா, போன வருஷம் எடுத்தது மறந்துட்டேன். ஓகே சார், நியூ இயருக்கு என்ன பிளான்? அவுட்டிங் போலாம். ஆமா, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டு பீச் பார்க், மூவி தியேட்டர். ஓகே, இந்த வருஷம் வந்து பெருசாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்களா? இந்த விஷயம் இந்த கோலையாச்சும் அச்சீவ் பண்ணும்பா அப்படின்ட்டு? நிறைய கோல்ஸ், நிறைய கோல்ஸ். அது மாதிரி என்னென்ன கோல்ஸ் இந்த வருஷம் அச்சீவ் பண்ணலான்னு இருக்கீங்க? நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். ஓகே, படிச்சுட்டு எக்ஸாமில் பாஸ் ஆகும்.
ஓகே, படிச்சுட்டு பாஸ் ஆகிறதுலாம் எல்லா மூணுமே பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதுதான் வேற ஃபேஷன் டிசைனிங் எடுத்துருக்கோம். ஸோ அதில் நல்லா பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி. இப்போ நியூ இயர் அவுட்டிங் பிளான்லாம் எதுவும் இல்லையா உங்களுக்கு? நியூ இயர் அவுட்டிங் பிளான் அப்பா கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ பீச்சுக்காக தான் சொன்னேன், பீச்சுக்கு மாலுக்கு. மாலுக்கு நைட்டு மால் மூடிடுவாங்களே, 10 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும், அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பீச்சுக்கு வெளில லாங் டிரைவ். லாங் டிரைவ் யாரோட? அப்பாவோட. சூப்பர். இதை வந்து அப்பா அப்பா பாருங்க எப்படி சொல்லி சமாளிக்கிறது. இல்லை இல்லை, எங்கள் அப்பா கூட போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை ஓகே, அப்பா நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, எந்த அளவுக்கு? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த டைமில் உங்கள் அப்பாவுக்கு ஒன்று சொன்னால் என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஐ லவ் யூ பா. நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க? வாழ்றது ஒரு வாழ்க்கை, கஷ்டமோ நஷ்டமோ ஜாலியாக வாழ்ந்துட்டு போகணும். ஓகே, வந்து இதை தாண்டி நிறைய இப்போ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு சிலர் இருப்பாங்கல்ல. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன்? எஸ். ஓகே, ஆல்ரெடி ஸ்டார்டட். ஸோ சக்ஸஸ்க்கு நம்ம கொண்டு போகலாம். ஓகே, அது வந்து இன்னும் பெருசாக மூவ் பண்ணலாம். எஸ். ஓகே ப்ரோ, சரி, நியூ இயர் அவுட்டிங் பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்க? அது ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும், பார்த்துக்கலாம். அது அது கடைகிற பட்ஜெட்டை பொறுத்து. கடைகிற பட்ஜெட் பொறுத்து. சரி, ஒரு 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 10,000 இருக்குது அப்படின்னா எங்கே போவீங்க? பாண்டிச்சேரி இல்லாட்டி ஏற்காடு போயிட்டு வரலாம். ஓகே, ஃபேமிலியார் ஃப்ரெண்ட்ஸ்? ஃபேமிலியோட போகலாம், மோஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸோட போகலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட போனால் தான் கொஞ்சம் ஜாலியாக. சரி, போன வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? ஏதாச்சும் வேலையில் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகே, செட்டில் ஆனீங்களா? எஸ். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் நியூ இயர் ரெசல்யூஷனாக என்ன எடுக்கலான் இருக்கீங்க? யாரையும் நம்பாதீங்க, அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் பிளைண்டாக பிலீவ் பண்ணாதீங்க. ஸோ அவங்க கூட வந்து பேசி பழகி பார்த்துட்டு அவங்க எந்த மாதிரியான கேரக்டர், ஈவன் தோ சிஸ்டர் ரிலேஷன்ஷிப், லவ்வர், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஓகே, இது வந்து மற்றவங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸாக சொல்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த ரெசல்யூஷன் எடுக்கணும்னா என்ன ரெசல்யூஷன் எடுப்பீங்க? எனக்கும் இதுதான். ஏன் இதுல ரொம்ப அடிபட்டிருக்கீங்களோ? நிறைய விஷயத்துல அடிபட்டேன், எல்லா விஷயத்துலயுமே இந்த இயர்ல மரண அடி. என்ன விஷயத்துல ரொம்ப பெருசா அடிவாங்க? என்னோட லவ் விஷயத்துல. என்னாச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு? ஆமா, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, அதில் இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஓவர் கம்னா என்னோட கோல்ஸ், என்னோட மோட்டிவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னோட பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதை நான் பார்க்கணும். ஸோ அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அவங்கள விட நான் வந்து நல்ல ஒரு பெட்டர் லைஃப்பாக வரணும். சரி, நியூ இருக்கீங்க, வெளியே போனோம்னா எங்கே போவீங்க? அவ்வளோ எனக்கு ஐடியா இல்லை, எங்கேயாச்சும் லாங் ட்ரிப். லாங் ட்ரிப், அதாவது நைட் ரைட் நான் சொல்கிறது. நைட் ரைட்னா ஈஸியாக. ஓகே, நீ வரைக்கும் ஈஸியாக இருப்போம். ஆமாம். ஓகே சார், போன வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? போன வருஷமா? போன வருஷம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் என் கூட சேரணும்னு ரெசல்யூஷன். அவர் சண்டை தான். சரி, ஓவராலாக வந்து என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம் இருக்கீங்க? டோன்ட் பிலீவ் எனி ஒன் பிளைண்ட்லி ஆர் ட்ரஸ்ட்லி. ட்ரஸ்ட், டோன்ட் ட்ரஸ்ட். ஓகே, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். சரி, நியூ இயர் ரெசல்யூஷனாக என்ன எடுக்கலாம்னு இருக்கீங்க? ரெசல்யூஷனா? ரெசல்யூஷன் எதுவும் இல்லை, ஒப்பீனியன் கேட்டதுனால சொல்கிறேன். ஓகே, நான் டெய்லி குளிக்கலாம். ஓகே, டெய்லி குளிக்கலாம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கவுங்க அவங்கவுங்க பேச்ச பண்ணலாம். பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, வேற வேற என்ன? நல்லா சாப்பிட்டு தூங்கலாம். நல்லா சாப்பிட்டு தூங்கணும், அது கூட நான் கேட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் எடுக்கணுன்ற அந்த ஐடியாலாம் எதுவுமே கிடையாது. ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி இந்த வருஷம் வந்து இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமாக இருக்கணும். அது இல்லை, அது மற்றவங்க இருந்தால் போதும், நான் இருக்கணும்னு. ஓகே, நான் இருக்கணும், மற்றவங்க வேணா இருந்துருப்பாங்களா? அப்படி வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஓகே சார், நியூ இயர் நியூ இயருக்கு என்ன அவுட்டிங் பிளான்? எதுவுமே இல்லை, சாப்பிட்டு வீட்டில் நல்லா சாப்பிட்டு வீட்டில் நல்லா வளர்ந்து தூங்கணும். ஓகே சார், போன வருஷம் போன வருஷமா ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்தீங்களா? இல்லை, நான் ரெசல்யூஷனே எடுக்க மாட்டேன். ரெசல்யூஷனே எடுக்க மாட்டேங்க. எங்கள் வாழ்க்கைனா ஒரு ரெசல்யூஷன் ஒன்று எடுத்து கடைப்பிடிக்கிறதா இருந்தால் எடுக்கணும். நம்ம தான் பண்ணவே மாட்டோம்ல, எதுக்கு எடுக்கணும் அப்படி? ஓகே, நம்ம எடுத்தால் தான் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு, எடுக்காமல் இருந்தாலும் எப்படி கடைப்பிடிக்க முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம். ஓகே, நான் என்ன சொன்னேன்? ஓகே, தேங்க்யூ சார். நியூ இயர் ரெசல்யூஷனாக என்ன எடுக்கலாம்? நியூ இயர் ரெசல்யூஷனாவா? நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து லைஃப்பில் முன்னேறணும். முன்னேறதுக்கு முதல் விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது லைஃப்பில். வந்து கொஞ்சம் மோசமான ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிக்கோங்க, இவங்கெல்லாம் கட் பண்ணணும். ஸோ வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கட் பண்ணிங்கன்னா லைஃப்பில் உங்களோட நல்ல ஒரு ஒரு லெவலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணுங்கள், நல்ல லெவலுக்கு போகலாம். அதே மாதிரி ரெண்டு செகண்ட்ரியாக வந்து கேர்ள்ஸை நம்பாதீங்க, பசங்களோட இருங்க. ஆனால் இந்த மாதிரி பசங்களோட இருந்தால் ஜாலியாகவும் இருக்கும், லைஃப்பும் கொஞ்சம் ஏமாறுவீங்க, ஆனால் பார்த்து ஜாலியாக இருங்க. ஓகே ப்ரோ, அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஃப்ரெண்ட்ஸை பற்றியா ப்ரோ? இப்போ கூட ப்ரோ மேலே போயிட்டு 3D கண்ணாடி சொல்லிட்டு கண்ணாடி திருத்தி 3D எடுத்துனாங்க ப்ரோ, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். மாலை போட்டுன்னு வாயில் வந்து அசிங்கமாக பேசுகிறான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுறது, ஜாலியாக இருக்குது அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, எத்தனை பேர் 3D கண்ணாடி திருந்தாங்க? 3D கண்ணாடி நானும் திருந்தேன், அவளும் திருந்தேன். ஆனால் அவன் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம், வரவே வந்து மாட்டிக்கிட்டோம். ஆனால் எடுத்துன்னு வர முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 400 டிக்கெட் காசு போட்டுட்டு 3D கண்ணாடி திருட முடியலன்னு ஒரு மனசு கஷ்டம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ, இதை தாண்டி வேறு என்ன ரெசல்யூஷன்லாம் எடுக்கலாம் இருக்குது? முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம்ன்ற மாதிரி. என்னென்ன அப்டேட் பண்ணலாம்னா, சும்மா இப்போ சில வந்து கேரக்டர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஈஸியாக வந்து கொஞ்சம் ஈஸியாக வெளியே வெளியே காமிச்சிருவோம். பட் இந்த டைமில் கொஞ்சம் இன்சியனாக உள்ளே ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். வெளியே சொல்லிக்காமல் உள்ளே ப்ளே பண்ணலாம். அவுட்புட் பண்ண போகிறேன் சொல்லிட்டு லாஸ்ட் டைமில் அது நடக்காமல் போயிடுது. ஸோ இந்த வாட்டி உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அது நடக்குதான்ற செக் பண்ணுற மாதிரி தான் இந்த வாட்டி அவனோட ரெசல்யூஷன் அப்படி தான் எடுத்துருக்கேன். சரி, நியூ இயருக்கு என்ன பிளான்? நியூ இயருக்கு எங்கள் வீட்டில் வந்து
வெளியே போகாதரா அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. இதுதான் எல்லா விஷயமும் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். ஆமா, இந்த வருஷம் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் இப்பதான் போக ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையா வெளியே போட இவனும் கூட போகணும்னு இருக்கேன். வீட்டில் விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு தெரியல. அன்னைக்கு தான் நடக்கும். அப்படின்னா அவனு கூட எங்கே போவீங்க? இங்கே விட்டாங்கன்னா இவங்க எங்கே கூட்டு போவாங்களோ அங்கே அங்கெல்லாம் போவாங்க. மெரினா பீச் போவானுங்க, வண்டி எடுத்து சுற்றுவானுங்க, சைலன்சரை மாட்டுவானுங்க, டர டரன்னு ஓட்டுவானுங்க. அவ்வளோதான், அதை சுற்ற வேண்டியதான். அங்கே கப்புள்ஸாக இருப்பாங்கல்ல? கப்புள்ஸ் இருந்தால் பரவாயில்ல, இல்லாதவங்களாம் கழுது கடிக்க வேண்டியதான். நாங்கள் சாலை சுற்றிட்டு இருப்போம் இவனு கூட, அவ்வளோதான். ஓகே சார, போன வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? போன வருஷம் ரெசல்யூஷனா ப்ரோ? அது எடுத்தேன். ஓகே, இப்படினா இப்படி வந்து அது வேற மாதிரி ரெசல்யூஷன் எடுத்தேன். அது விடுங்க, அது அந்த டாபிக் போகும். ஆமாம், அது எடுத்தேன், அது சொதப்பிருச்சு. அது இந்த வாட்டி நான் ரெசல்யூஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த இது புது புது ரெசல்யூஷன் தான். போன வாட்டி அது மட்டும் ரெசல்யூஷன் எடுத்தேன், அதை கடைபிடிக்க முடியல. அதை ஸோ இந்த வாட்டி மேபி கமிட் ஆகிட்டேன்னா அந்த ரெசல்யூஷன் போன வருஷம் ரெசல்யூஷன் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இந்த வாட்டி நான் இப்போதான் பொண்ணுங்களாம் நம்ப கூடாது. பொண்ணுங்களை நம்ப கூடாது ப்ரோ. பொண்ணுங்கள் பொண்ணுங்கள்ன்றது வேற கல் வருது இல்ல, அப்ப நிறைய பேர் ஆயிடுது இல்ல. ஒரு பொண்ணு நம்பலாம், நிறைய பொண்ணு நம்ப கூடாது. ஓகே, எல்லா பொண்ணுங்களும் நம்பலாம், ஒரு பொண்ணு மட்டும் நம்பலாம். எத்தனை பொண்ணு நம்ப? சரி ப்ரோ, வந்து எனக்கு அட்மாஸ்பியர் வந்து சரியில்லை, நான் இப்போ கிளம்புறது நல்லது நினைக்கிறேன். ஓகே சரி, அப்படின்னா அந்த நீங்கள் நம்புற பொண்ணு வந்து எல்லா பொண்ணுங்களும் இருந்துச்சுன்னா அப்படி என்ன பண்ணுவீங்க ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ, மனசுக்கு பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு என்ன கிடைச்சா அவ்வளோதான் ப்ரோ. ஓகே சரி, ஓவராலாக என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கீங்க? அதான் ப்ரோ, வெளியே வந்து சொல்லி நான் பண்ண போகிறேன் ஒரு விஷயம் அவுட் புட் வரப்போகுது சொன்னால் வர மாட்டேங்குது. ஸோ இந்த வாட்டி வந்து உள்ளுக்குள்ளே வச்சு ப்ளே பண்ணலாம். இந்த வாட்டி உள்ளுக்குள்ளேயே வச்சு ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணால் மேபி அவுட் புட் நல்லபடியாக வரலாம் இல்லை. ஸோ வந்துட்டு அதனால அதான் ரெசல்யூஷன் எடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நியூ ரெசல்யூஷனாக என்ன எடுக்கலாம்னு இருக்கேன்? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, நிறையா சாப்பிட்ணுன்னு இருக்கேன். நிறைய சாப்பிட்ணுன்னு இருக்கேன். வேறு என்ன எடுக்கலாம்? காசு செலவு பண்ணாமல் இருக்கணும், சேர்த்து வைக்கணும். ஓகே, சேர்த்து அப்புறம் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி பண்ணிக்கணும். ஓகே சூப்பருங்க. வேறு? ஓகே சரி, போன வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? போன வருஷம் ஜிம் போகலான்னு எடுத்தேன். போனீங்களா? போகல. சரி, அந்த ரெசல்யூஷன் வந்து இந்த வருஷம் கண்டினியூ பண்ணலாம்ல? இந்த வருஷமாக ஜிம்மு போகலாம் அப்படின்னு. என்னை பார்த்தா ஜிம் போகிற மாதிரி இல்லை, நீங்கள் தானே எடுத்துட்டீங்க, நானாக எதுவும் சொல்லி. அதான் சரி, இந்த வருஷமா ஜிம்முக்கு போனோன்னு இருக்கீங்க. சரி ஓகே, இந்த வருஷம் எடுத்த ரெசல்யூஷன் வந்து இந்த வருஷம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? பார்ப்போம், பார்ப்போம், இதுவும் பார்ப்போம், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நியூ இயர்க்கு எங்கே போகலான்னு பிளான், அவுட்டிங் பிளான்? எங்குமே இல்லை, வீட்டில் தான் இருக்கும். ஏதாவது இந்த ஒரு சிலர்லாம் பீச்சுக்கு போகணுன்னு வாங்க, ஒரு சிலர்லாம் மூவி போவாங்க, ஒரு சிலர் நைட் ரைட் போவாங்க. ஆஃபீஸில் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, அங்கே தான் குப்பை கொட்டி ஆகணும். அங்கே தான் போதும் இல்லை. ஓகே, நியூ இயர் எங்கேயும் அவுட்டிங்களா? நல்லா. சரி, ஓவராலாக என்ன ரெசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கீங்க? சென்னை பையன் வந்து வேற ஒரு பொண்ணுக்கு பாய் பேசியா இருந்தா என்ன பண்ணுவேன்? சரி ஓகே, ஓவராலாக வந்து அந்த ரெண்டு ரெசல்யூஷன் தான் இருக்கலாம்னு இருக்கீங்க. தேங்க்யூ சார்.